வணக்கம் யுவர்ஸ். இன்றைக்கி நம்ம செய்ய போவது வந்து அவரப்பருப்பு சாதம். இது வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல். அது எப்படி அதுக்கு தேவையான பொருள் வந்து ரெண்டு வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு, பச்சை மிளகா நாலு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. அரைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு ஆறு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. இதுக்கு சைட் டிஷ் வந்து பச்சை பச்சடி. இதை வந்து இதுக்கு தேவையானது வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இதுக்கு வந்து ஒரு எலுமிச்சளவுக்கு சின்ன அளவுக்கு புளி வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அது செய்கிறதுக்கு இப்போ வந்து அரிசி அளவு வந்து ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன், சின்ன டம்ளரில். இதில் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு இதில் வந்து முக்கால் டம்ளர் அவரைப்பருப்பு எடுத்து அரிசி வந்து கழிஞ்சு ஊற வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஒரு நாலு கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. நாலு ஸ்பூன், நாலு ஸ்பூன் எண்ணெய். அரைக்க கொடுத்ததை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் காய வேகம் போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருக்குது. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, நல்லா வணங்கிட்டு பாருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. ஓரளவுக்கு கலர் மாறினோடனே நம்ம வந்து தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் வந்து கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் சீக்கிரம் வணங்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம். கல் உப்பு போட்டு நல்லா வணங்க வச்சிருக்கேன். ஓரளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இந்த மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து இதோட சேர்த்துக்கணும். சேர்த்து இது பச்சை வாசனம் போகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கணும். நல்லா இப்போ பாருங்கள், நல்லா வந்து வதங்கினதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பருப்பு அரிசி சேர்த்து ரெண்டு டம்ளர் இருக்குது, அதுக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும். இந்த தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு கழிஞ்சு வச்சுருக்கிற அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து சைட் டிஷ்க்கு பச்சை பச்சடி செஞ்சுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், தக்காளி பழம், மிளகாய், கருவேப்பித்தலை,
கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு ஒரு பெசரி விடணும். கையிலேயே நல்லா பெசரி வச்சதில், இப்போ இந்த பெசரி வச்சு எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு பொடி உப்பு போட்டுக்கலாம். இந்த புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க, இதை வந்து நல்லா இது அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா பாருங்கள், இவ்வளோதான் இந்த டிஷ் முடிஞ்சு. அவ்வளோதான் பாருங்கள், இது புளி ஊற்றி உப்பு போட்டு நல்லா பெசரி வச்சாச்சு. இது அவ்வளோதான் இந்த டிஷ் சைட் டிஷ் வந்து ரெடி. பாருங்கள் இப்போ இது வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நாம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். பரிசி போட்டு இப்போ வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டு இப்போ வந்து குக்கரை வந்து மூடி வச்சு ரெண்டு விசில் விடணும். இப்போ பாருங்கள் குக்கர் ரெண்டு விசில் வந்தாச்சு. ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிருந்து இறக்கிடலாம். விசில் அடங்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் விசில் அடங்கிருச்சு. இப்போ வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்குது. பாருங்க அவரப்பருப்பு சாதம் பச்சை பச்சடி ரெடி.